ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த முடியில ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலை குளிச்சுட்டு வரும்போது இந்த முடியில வந்து சிக்கல்கள்லாம் அதிகமாயிரும். குறிப்பா இந்த பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய முடி வந்து சிக்கல்களுக்கு வந்து உள்ளாகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முடியினுடைய அடர்த்தி காரணமா இருக்கலாம், முடியினுடைய அந்த ரஃப்னஸ் கடினமா இருக்கக்கூடிய அந்த ட்ரையான ஹேர் வந்து அதிகமா வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும். இன்னொன்னு, நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமா மாறக்கூடிய விஷயங்கள்னால உங்களுக்கு அந்த சிக்கல்கள் அதிகமாகும். நைட் உங்க குழந்தைங்க முட்டியை பிடிச்சி விளாண்டு செஞ்சு நீங்க வந்து படுத்து எழுந்திரிச்சுட்டு அடுத்த நாள் குளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்ப வந்து ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்களை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கண்டிஷனர்லாம் யூஸ் பண்றேன்னு கூட வந்து ஷேர் பண்றாங்க. மொதல் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அடுத்து கண்டிஷனர் நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சளி பிரச்சனையில கொண்டு போய் விடலாம், நிறைய பேத்துக்கு வந்து ஒத்து வராது, சைனஸ் பிரச்சனையை கூட உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரத்துல அதிக நேரம் இருக்கிறதுனால. ஸோ அதனால அதெல்லாம் வந்து விட்டுட்டு இயற்கை முறையில ஆரோக்கியமான முறையில இந்த சிக்கல்களை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அதே விஷயங்களை தான் நான் பண்ணணும். நான் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிறேன். ஸோ புதுசா நமக்கு இந்த சிக்கல்களை எடுக்கிறதுக்கு எந்த விஷயமும் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பழைய விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த 3 மெத்தட்ல வந்துட்டு நீங்க வந்து இந்த சிக்கல்களை வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எங்க வீட்லயும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சினுக்கேரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சினுக்கேரியை வச்சு இப்ப பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா, கீழே அடி முடியில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ சிக்கல் எங்க இருக்கோ நல்லா அப்படி முடிக்குள்ள விட்டு இப்படி இழுப்பாங்க. சிக்கல் இருந்துச்சுன்னா அது ஈஸியா வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நடுமுடிக்கு வருவாங்க, நடுவுல இப்படி செய்வாங்க, சிக்கல் இருந்துச்சுன்னா வெளியே வரும், அதுக்கப்புறம் மேல வருவாங்க. அதே மாதிரி இந்த சைடும் முடிய 2 ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸ்க்கு வந்து இது தேவைப்படாது. 2வது முறையா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த உட்டன் சீப்பு, அதாவது மரக்கட்டை சீப்பு. இந்த மரக்கட்டை சீப்பு இதுவுமே வந்து பெண்கள் வந்து லாஸ்ட்ல இருந்து இப்படியே எடுத்துட்டு வரலாம், சிக்கல்களை வந்து ஈஸியா எடுக்கும். ஆண்கள் வந்து இதை வந்து இப்படியே மேல இருந்தே நம்ம வந்து சீவை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கல்கள் போனதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ற பழைய சீப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சிக்கல் இருக்கும் தலை குளிக்கும் போது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி அதிக கேப் உள்ள பல்லு இருக்கிற சீப்பை எடுத்து நீங்க வந்து சீவிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னா, நீங்க வெளியூர் போயிருக்கீங்க, உங்ககிட்ட இந்த சினிக்கரியும் இல்லை சீப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த 4 விரல்களை மட்டும் வச்சு நீங்க இப்படியே வந்து சிக்கல் எடுக்கலாம். முடிய சிக்கல் எடுக்கும் போது நீங்க வந்து டைம் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்களுக்கு நேரம் கொஞ்சம் தேவைப்படும். நீங்க ஈரத்துல அதிக ஈரத்திலையும் எடுக்க முடியாது, நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் எடுக்க முடியாது. ஸோ அந்த பாதி ஈரம் உழந்து ஈரம் அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படியே மறையும் போது அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்தீங்கன்னா வந்து சிக்கல் வந்து ஈஸியா வரும். ஸோ அந்த பொறுமை வந்து நமக்கு வேணும். எப்பயுமே முடிய கேர் பண்ணும்போது கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்புறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நல்லா டைம் கொடுத்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் சிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீவுனீங்கன்னா ஸ்மூத்தாக முடியும். இதை விட்டுட்டு மார்க்கெட்டில் எனக்கு இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது, க்ரீம்ஸ் இருக்குது, இல்லை கண்டிஷனர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்கள் முடியினுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதலாக போய் முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த 3 முறைகள் வந்து முடிக்கு ஆரோக்கியத்தை மேலும் மேலும் தரக்கூடியது. இதை நீங்க பண்றதுனால இந்த ஸ்கால்ப்ல ஏற்படக்கூடிய இந்த பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். முடிய கீழே இருந்து நீங்க இப்படியே ஒரு டைம் கொடுத்து நேரம் கொடுத்து எல்லா முடிகளையும் நீங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்கால்ப்ல பிளட் சர்க்குலேஷன் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதனால முடி கொட்டுதல் பிரச்சனை கூட வராம தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மெத்தட்களை பயன்படுத்துங்க, உங்க முடிய ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இல்ல இந்த 3 மெத்தட் தவிர நான் வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்றேன், இதை நீண்ட காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பலன் தருது, முடியினுடைய ஆரோக்கியத்துக்கு உதவுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா ஷேர் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ புதுசா இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.